சுய உதவிக்குழு மூலம் மீன் உணவகம் வைத்து பயனடைந்த தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகாவை சேர்ந்த தொழில் முனைவோர் பி தீபா அவர்கள் தரும் யோசனைகள். நான் வந்து சுய தொழில் செஞ்சு நல்லபடியாக வரணும் என்று நான் ஆர்வமாக இருந்தோம். அப்பொழுது எங்களுக்கு எங்கள் குழு மூலியமாக எங்களுக்கு ஐசிஎஸ் ஃபவுண்டேஷன் மூலியம் இந்த நாகப்பட்டினம் மீன் வளர்ப்பு ஜெயலலிதா மீன் வளர்ப்பு காலேஜிலிருந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் போய் நாங்கள் மீன் ஊறுகாய் செய்வது எப்படி, இறால் ஊறுகாய் செய்வது எப்படி என்று நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோம். அதிலிருந்து அவங்க சுய தொழிலாக செஞ்சு நீங்கள் முன்னேறத்துக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் அளித்து அதுக்கு எனக்கு முன்னோடியாக இருந்தது கார்த்தி சார், பாலாஜி சார், செந்தில் சார் எல்லாருமே எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இது பண்ணி இதை நடத்துறதுக்கு கொடுத்தாங்க. அதை நாங்கள் வந்து வெளியில் வியாபாரத்துக்கு நாங்கள் கொண்டுட்டு போனோம். அப்போ இதை என்ன நல்லா பெரியபடியாக செய்யலான்னு நாங்கள் ஆர்வமாக இருக்கையில் இந்த கயலகங்கிற ஒரு இடத்த எங்களுக்கு அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. இதில் வந்து அறிமுகமாகி இப்போ இதில் வந்து சாப்பாடுலேருந்து மீன் உணவகம்னு சொல்லி மீன் சம்மந்தப்பட்டமான கடல் ஐட்டம் எல்லாமே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இறால்லேருந்து நண்டு மீன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பொதுவாக எல்லாருக்குமே அதோட இது பிடிச்சிருக்கு. இப்போ சின்ன லெவலில் ஆரம்பித்து நல்லா கொஞ்சம் பெரிய லெவலில் போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்களோட குழு சுய உதவி குழு வந்து காமாட்சி அம்மன் மீன் ஊறுகாய் இறால் ஊறுகாய் எல்லாமே நாங்கள் செஞ்சு அதை எல்லோரும் மக்கள் அதை விரும்பி எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 10 பேர் சாப்பிட முத முதல் வந்தாங்க, உங்களோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கு இதை நல்லா இது பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ ஒரு 50-60 பேர் போல் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்சலாகவும் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஃபேமிலியோடையும் வர்றாங்க. எங்களுக்கு எல்லாரும் ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் என்னோடய கணவரும் கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருக்காங்க, எங்களோட லேபரும் ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்காங்க எங்களுக்கு. இதனால் இன்னும் இதை முன்னோடியாக கொண்டுட்டு போகணும், அதையும் செய்வோம், நாங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு காமிப்போங்கிற நம்பிக்கையும் எங்கள்கிட்ட இருக்குது. இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டு வந்து ஆஃபீஸில் உள்ள சார் எல்லாருமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம், இதை நல்ல லெவலுக்கு பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இந்த பக்கத்தில் இருக்க மீன் குளம் ஒன்று இருக்குது, அதில் போட்டெல்லாம் இது பண்ணி அது ஒரு பெரிய ஒரு இதாக கார்டன் மாதிரி கொண்டுட்டு வர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி அதை இது பண்ணிகிட்ருக்கோம். அதையும் கூடிய சீக்கிரம் நாங்கள் அதை பெரிய லெவலில் கொண்டுட்டு வந்துடுவோம். நாங்கள் வந்து கோழி நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு அதுலேயும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்து ட்ரைனிங் எல்லாம் போனோம். நாகப்பட்டினம், நீடாமங்கலம், ஒரத்தநாடு காலேஜு எல்லா காலேஜ்லேயுமே நாங்கள் வந்து ட்ரைனிங் போனோம். அவங்க எல்லாருமே அந்த ட்ரைனிங்னால எங்களுக்கு எல்லா ஒரு பெனிஃபிட்டும் நிறையா கிடச்சிருக்கு. இதில் வந்து என்னென்னா மீன் வந்து பக்கத்தில் குளத்துலேயே எங்களுக்கு உயிர் மீன் கிடைக்குது. பத்தாயிரத்துக்கு நாகப்பட்டினத்துலேருந்து போய் நாங்கள் மீன்லாம் எடுத்துகிட்டு வர்றோம். நேரடியாகவே போய் நல்ல ஒரு ப்ராடக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அப்போ அதை எல்லாருமே வந்து நல்லா இருக்குங்கிறதுனால இந்த இடத்துக்கு நிறையா பேர் விரும்பி வருவாங்க. இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்வாதாரம் உயர்ந்துக்கிட்டு இருக்குது. இதே எனக்கு ஒரு பெரிய முதல் வெற்றி. எனக்கு நான் ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அது எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாகவும் நினைக்கிறேன். நான் என்ன மாதிரி ஆர்வமாக உள்ளவங்களும் உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப்பு எப்படி இதில் எல்லாம் போகலாம் மீனுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த மீன் ஊறுகாய் செய்கிறாங்க, பாஸ்தாவிலேருந்து இட்லி பொடியிலேருந்து மீன் சம்மந்தமான நிறையா அதுலேருந்து ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. நம்ம மீன் மட்டும் சாப்பிட்றது மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம் சமைச்சு, அதில் நிறையா விதமான சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கிற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ரீச்சாக போய் கிடைக்கிற அளவுக்கு அதில் நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். கோழி பண்ண வைக்கிறதுக்கு போகும்போது அவங்க எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொட்டாயை போடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு மானியத்தில் கொட்டாய் போட்டு இப்போ நாங்கள் வந்து 100-200 கோழி நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதுலேயும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கு. ஆனால் என்னோடய இது என்னன்னா நான் மட்டும் பயனடைஞ்சது மாதிரி இல்லாமல் என்னோட சேர்ந்து நிறையா பேர் இது மாதிரி பயனடையணும். ஆர்வமாக உள்ளவங்க இதில் நீங்கள் முழு மூச்சாக இறங்குங்க. எங்களால் முடிஞ்ச உதவியையும் நாங்களும் ஆஃபீஸ் மூலமா உங்களுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். எங்களோட குழு மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. மேலும் விவரங்கள் பெற தொழில் முனைவோர் பி தீபா அவர்களை 0958524731 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.